வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸஸ் 2.3 லெசன் நம்பர் 2 பார்ப்போம். இஃப் இசட் ஒன் ஈக்குவல் த்ரீ, இசட் டூ ஈக்குவல் டு மைனஸ் செவன் வை, அண்ட் இசட் த்ரீ ஈக்குவல் டு ஃபைவ் பிளஸ் ஃபோர் ஐ, ஷோ தட் ஒரு ப்ராப்பர்ட்டி தானது மல்டிப்ளிகேஷன் டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஓவர் அடிஷன் ப்ராப்பர்ட்டி தானே. ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம் தியரி வீடியோவில், அதான் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க வித் இசட் ஒன் இன்ட் இசட் டூ. இந்த ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி டேபிளில். சரியா பண்ணிடுமா? ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் எப்பவும் போல் எல்எச்எஸ் எடுப்போம், எல்எச்எஸ் ஆர்எச்எஸ் ரெண்டுக்குமே பண்ணுவோம். பண்ணி ஈக்குவலாக ஈக்குவல்னு சொல்லிட்டு ப்ரூஃப் கேட்ஸ் ப்ரூவ்டு போட்டு போயிடலாம். சரியா, எல்எச்எஸ் என்ன, லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் ஈக்குவல் டு இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ பிளஸ் இசட் த்ரீ. இசட் ஒன் என்ன, த்ரீ இன்ட்டு இசட் டூ பிளஸ் இசட் த்ரீ. இசட் டூ இசட் த்ரீ ஆட் பண்ணுங்க. இசட் டூ என்ன, மைனஸ் செவன் ஐ பிளஸ் 5 ப்ளஸ் ஃபோர் ஐ. பண்ணிடலாமா? இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ. இங்கே என்ன, ஃபஸ்ட்டு அடிஷனாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள ப்ராக்கெட்டை சிம்பிளே பண்ணிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ உள்ள ப்ராக்கெட்டில் சிம்பிளே பண்ணால் என்ன வரப்போகுது, மைனஸ் செவன் ஐ ப்ளஸ் ஃபோர் ஐ. இமேஜினரி பார்ட் வரும், ரியல் பார்ட்டில் ஃபைவ் மட்டும் தான் இருக்குது, ஃபைவ் எழுதுக்கும் ப்ளஸ். அப்போ என்ன, மைனஸ் த்ரீ ஐயா, செவன் மைனஸ் செவன் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ ஐ. எல்எச்எஸ்ல இப்போ த்ரீ உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ண என்ன, த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன் மைனஸ் நைன் ஐ. இதான் எல்எச்எஸ். அடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு பாருங்க, ஆர்ஹெச்எஸ் இசட் ஒன் இசட் டூ பிளஸ் இசட் ஒன் இசட் த்ரீ. இசட் ஒன் இசட் டூ பிளஸ் இசட் ஒன் இசட் த்ரீ. இசட் ஒன் இசட் டூ பாருங்க, தட் இஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் செவன் ஐ. த்ரீ இன்ட்டு மைனஸ் செவன் ஐ இசட் ஒன் இசட் டூ பிளஸ் இசட் ஒன் என்ன, அகைன் த்ரீ இன்ட்டு இசட் த்ரீ என்ன, ஃபைவ் பிளஸ் ஃபோர் ஐ. இசட் த்ரீ இஸ் ஃபைவ் பிளஸ் ஃபோர் ஐ. இப்போ மல்டிப்ளை பண்ணிடுமா, 3 இன்ட்டு செவன் என்ன, மைனஸ் டுவெண்ட்டி ஒன் ஐ. இங்கே என்ன போகுது, மல்டிப்ளை பண்ணலாம் உள்ள, 3 இன்ட்டு ஃபைவ் ஒரு ஃபிஃப்டீன் பிளஸ் டுவெல் ஐ. த்ரீ இன்ட்டு ஃபோர் டுவெல் ஐ. இப்போ சிம்பிளை பண்ணான, மைனஸ் டுவெண்ட்டி ஒன் பிளஸ் டுவெல் என்னது, மைனஸ் நைன் ஐ. இங்கே பிளஸ் ஃபிஃப்டீன். இப்போ ரீஅரேஞ்சான, ஃபிஃப்டீன் மைனஸ் நைன் ஐ. இது ஆர்ஹெச்எஸ், எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் சேம் வேல்யூ வந்திருக்கா. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன, லெஃப்ட் ஹேண்ட் சைட் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைட். அப்போ என்ன பண்ணலாம், ஹென்ஸ் ப்ரூவ் பண்ணுறேன். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் அதே மாதிரி பண்ணிடுவோம். இதுவும் அதே ப்ராப்பர்ட்டி தான். என்ன இருக்குது, எல்ஹெச்எஸ் எடுத்துக்கும், இசட் ஒன் பிளஸ் இசட் டூ இன்ட்டு இசட் த்ரீ. சரியா, இசட் ஒன் பிளஸ் இசட் டூ ஃபஸ்ட்டு பண்ணுவோம். இசட் ஒன் என்ன, த்ரீ பிளஸ் இங்கே என்ன, மைனஸ் செவன் ஐ. இசட் ஒன் பிளஸ் இசட் டூ இன்ட்டு இசட் த்ரீ என்ன, ஃபைவ் பிளஸ் ஃபோர் ஐ. இசட் த்ரீ இஸ் ஃபைவ் பிளஸ் ஃபோர் ஐ. இப்போ இதை சிம்பிளை பண்ணால் என்ன போகுது, உள்ளே வந்து த்ரீ மைனஸ் செவன் ஐ தான் இருக்கும், வெளியே இங்கே ஃபைவ் பிளஸ் ஃபோர் ஐ. இப்போ ஆன்லைன் மல்டிபிளிகேஷன் பண்ண வேண்டியதான், டூ இன்ட்டு டூ ஃபோர் எலமெண்ட்ஸ் வரும். மல்டிப்ளை பண்ணிடுமா, மல்டிப்ளை பண்ணால் என்ன வரப்போகுது, த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன். த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன், த்ரீ இன்ட்டு ஃபோர் பிளஸ் டுவெல் ஐ. மைனஸ் செவன் இன்ட்டு ஃபைவ் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஐ. மைனஸ் செவன் இன்ட்டு ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் ஐ ஸ்கொயர். ஐ இன்ட்டு ஐ ஐ ஸ்கொயர். அப்போ இதை கொண்டே பண்ணும்போது ரெண்டுமே மைனஸ் ஒன்னு வந்துருச்சு, இதை பண்ணும்போது ரெண்டுமே ப்ளஸ். சரி, இப்போ சிம்பிளே பண்ணுவோமா, இங்கே டுவெண்ட்டி எயிட் ஐ ஸ்கொயருங்கிற ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் ஒன். அப்போ மைனஸ் டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு மைனஸ் ஒன் எவ்வளோ, ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட். அப்போ இங்கே ஃபிஃப்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் ஆகிடும். இங்கே என்ன, மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெல் ஐ. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பண்ணால், மைனஸ் டுவெண்ட்டி த்ரீயா, மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ ஐ. இப்போ என்ன, ஃபிஃப்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் என்ன, தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ. ஃபார்ட்டி த்ரீ மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ ஐ. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட். அடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைட் எழுதிடுவோமா. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன, ஆர்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் ஒன் இசட் த்ரீ பிளஸ் இசட் டூ இசட் த்ரீ. இசட் ஒன் என்ன இருக்கு, இசட் ஒன் வந்து த்ரீ. த்ரீ இன்ட்டு இசட் த்ரீ என்ன, ஃபைவ் பிளஸ் ஃபோர் ஐ. பிளஸ் இசட் டூ என்ன இருக்கு, இசட் டூ வந்து மைனஸ் செவன் ஐ. இசட் டூ இஸ் மைனஸ் செவன் ஐ. அண்டு இசட் த்ரீ என்ன, ஃபைவ் பிளஸ் ஃபோர் ஐ. இசட் த்ரீ வந்து ஃபைவ் பிளஸ் ஃபோர் ஐ. இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா, சிம்பிளை பண்ணுமா, சிம்பிளை பண்ண, த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஒரு ஃபிஃப்டீன் பிளஸ் டுவெல் ஐ. டுவெல் ஐ. இப்போ இந்த மைனஸ் செவனை உள்ள கொண்டு போவோம், செவன் ஐ. ஸோ மைனஸ் செவன் இன்ட்டு ஃபைவ் ஒரு மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஐ. மைனஸ் செவன் இன்ட்டு ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி எயிட். ஐ ஸ்கொயருக்கு மைனஸ் ஒன் ஸ்ட்ரைட்டாக போடுமா, ஐ இன்ட் ஐ ஐ ஸ்கொயர் ஆகிடும், அதனால் மைனஸ் ஒன் போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் என்ன, ஃபிஃப்டீன் இது மை ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் ஆகிடுமா, ஃபிஃப்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட். இங்கே என்ன,
minus 23i, minus 35 plus 12i. At the step, this is 43 minus 23i. RHS, LHS, 43 minus 23, 43 minus 23. At the step, LHS is equal to RHS, hence proved. முடிச்சிட்டுமா சார் முடிஞ்சிருச்சு செகண்ட் சார் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ